வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகளை வழங்கினார். கோவில்பட்டி SS துரைசாமி நாடார் மாரியம்மாள் கல்லூரி வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வகுப்பு வாரியாக யோகா, கராத்தே, சிலம்பம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பரிசுகளை வழங்கினார். அப்போது கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட செண்டிவாக்கம் கிராமத்தில் அதிமுக சார்பில் திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக நெடுஞ்சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு திறக்கப்பட்டு கழக கொடியேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அம்பேத்கர் நகரில் கலையரங்கம் கட்டும் பணிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் அடிக்கல் நாட்டினார். மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து கலையரங்கம் கட்டும் பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் பழுதடைந்துள்ள பொது கழிப்பிட கட்டிடத்தை சீரமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சமுதாய கூடம் கட்டுவதற்காக பூமி பூஜை செய்து MLA பெரிய புல்லான் மற்றும் முன்னாள் MLA தமிழரசன் ஆகியோர் பணியை தொடங்கி வைத்தனர். அரிட்டாப்பட்டி ஊராட்சியில் சின்னப்புலி ஐயனார் கோவில் அருகே சமுதாய கூடம் கட்டுவதற்காக 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது கட்டுமான பணியை தொடங்குவதற்காக பூமி பூஜை செய்யப்பட்டது. அப்போது கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். நடுக்கடலில் நாகை மாவட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் இடது கையில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபரை முன்னாள் அமைச்சர் OS மணியன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். திடீர் கோப்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களான ஆத்மநாபன், சிவனே செல்வம், காலஸ்திநாதன் ஆகியோர் ஃபைபர் படகில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த 10 பேர் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது ஃபைபர் படகின் மீன்பிடி வலை சேதமானதில் ஏற்பட்ட தகராறில் சிவனே செல்வம் உயிரிழந்த நிலையில் காலஸ்திநாதன் கடலில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மேலும் ஆத்மநாபன் இடது கையில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல் சிறுவலூர் ஊராட்சியில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கும்பரகுரு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தகவல் தொழில்நுட்ப கழக பிரிவு மாநில தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் நிர்வாகிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.